இந்த வாரத்துக்கான ராசி பலனில் இந்த வாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குங்கிறத பார்த்துர்லாங்க சகோதரஸ்தானத்தில் சுக்கரனும் சந்திரனும் சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் புத்திரஸ்தானத்தில் செவ்வாயும் சத்ருஸ்தானத்தில் கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் சனியும் போகஸ்தானத்தில் ராகவும் குருவும் இருக்காங்க இதனுடைய பலனை என்னங்கிறத இப்போ உங்களுக்கு நான் சொல்ல கேட்டுக்கங்க இந்த வாரம் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் சகோதரர்களின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும் அதனால் சகோதரர்களில் இருக்கக்கூடிய நற்பலனை நீங்கள் அடைவதற்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் ஏற்கனவே சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த சண்டை சச்சரவு எல்லாம் தீர்ந்து நல்லபடியாக ஒரு நட்புடன் ஒரு உறவுடன் நீடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன் கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா காது தொடர்பான உபாதைகள் அகலும் காது வலி காது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிகிச்சை எடுத்துவதற்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லதாக இருக்கும் அதே மாதிரி பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும் அந்த பழக்க வழக்கங்கள் நல்ல மாற்றங்களாக இருப்பதற்கு நீங்கள் பார்த்து வழிவகை செய்து கொள்ளுங்கள் அதே நீண்ட நாட்களாக இருந்து வந்த செயல்களில் தடை தாமதங்கள் இருந்ததெல்லாம் நீங்குங்க கிடப்பில் போடப்பட்ட விஷயங்கள் வராத கடன்கள் நீண்ட நாட்களாக தாமதமாக நடந்தெறியக்கூடிய விஷயங்களாக இருந்த செயல்களெல்லாம் இந்த காலகட்டத்துக்குள்ள முயற்சி எடுத்திங்கன்னா நற்பலனை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் அது நல்ல மாற்றத்துக்கான வாய்ப்பாக ஏற்படும் மேற்படிப்பு படிப்பவர்கள் படிப்பில் கவனம் இல்லாதவர்கள் அதே மாதிரி படிப்பில் தடையுள்ள விஷயங்கள் இதெல்லாமே வந்து தீர்வுக்குண்டாகி நல்ல ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அதனால் கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் இந்த வாரம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அதை மாணவர்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் அப்படி இருந்தாலும் கூட காலத்தையும் காசையும் விரயம் செய்ய வேண்டாம் அளவுடன் விட்டு அளவுடன் நீங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க அதற்காக அவர்களுடனே வந்து எல்லா விஷயத்திலையும் போய் விழுந்து எந்திரிச்சு அந்த மாதிரியான ரொம்ப நெருக்கமாக இருந்து பகையை உண்டாக்கி கொள்ள வேண்டாம் அந்த ஒத்துழைப்பை என்ன வேணுமோ அதை மட்டும் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அதாவது இடைவெளியை மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க அந்த உறவு நீடித்த உறவாக இருக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாங்க பூர்வீக சொத்து வராமல் இருப்பவர்களுக்கு வரக்கூடிய யோகம் இருக்கும் அப்பா வழியில் அம்மா வழியில் தாத்தா வழியில் முன்னோர்களுடைய சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியது இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக அந்த சொத்துக்கள் உங்களை வந்து அடையக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பம்பு வழக்கு கோர்ட்டு நிலுவை இதெல்லாமே வந்து முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறதுனால அதற்கான முயற்சிகளில் நீங்கள் மேற்கொண்டு துரிதமாக வேலை செய்தீர்கள் என்றால் இந்த வாரமே அதற்கு பல ஆண்டுகளாக எழுத்து விஷயங்கள் ஒரு தீர்வுக்கு வரும் பூர்வீக சொத்துக்களாக இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த முயற்சியெல்லாம் நீங்கள் எடுக்கலாங்க அதே மாதிரி வெளியூர் பயணங்களால் அனுகூல பலன்கள் கிடைக்கும் அதனால் வெளியூர் பயணங்கள் முக்கியமான வேலை விஷயமாக முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இது இருக்கிறனால உங்களுக்காக பலனடையக்கூடிய பயணங்களை மேற்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க அதே மாதிரி பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் அவர்களுக்கு தேவை என்ன என்று அறிந்து அவர்களுக்கு வந்து நிறைவேற்றுங்கள் அலுவலகத்தில் நிம்மதியான சூழல் ஏற்படும் வம்பு வழக்கு இருந்த சூழல் மாறி உடன் பணிபுரிந்தவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் மேல் அதிகாரிகளிடம் நற்பெயரை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறனால நீங்கள் துரிதமாக செயல்பட்டு அலுவலகத்தில் நற்பெயரை பெறக்கூடிய காலகட்டத்தை வாங்கியதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மேலும் வந்து இந்த வாரம் எல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் ஒரே நேர்கோட்டில் வச்சுக்கோங்க அளபாயுதும் எண்ணங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள் அதே மாதிரி பேச்சு பம்பு வழக்கில் கொஞ்சம் தெளிவாக இருங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு இந்த காலகட்ட முன்னேற்றமானதாக தான் இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்னென்னா புதன்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனை பச்சை பயிர் பாசிப்பயிர் என்று சொல்லக்கூடிய அந்த முழு பயிரை ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் வாங்கி அப்படியே கொண்டு போய் வச்சு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தடுமாற்றக்கூடிய எண்ணங்கள் நிலை இல்லாத அலைபாயக்கூடிய எண்ணங்கள் அதே மாதிரி ஞாபக சக்தி இல்லாதது இந்த விஷயத்திலெல்லாம் சரிப்படுத்தி உங்களுக்கு ஒரு மன தெளிவையும் புத்தி கூர்மையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு அற்புத யோகத்தை புதன் பகவான் கொடுப்பார் அதனால் வாரந்தோறும் நீங்கள் புதன் பகவானை வழிபட்டு வருவது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நன்றி வணக்கம்